இன்றைய நாள் செப்டம்பர் 30 தேதி 2022 வெள்ளிக்கிழமை சுபக்ருது வருடம் புரட்டாசி மாதம் 13 திருநாள். அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசி, பஞ்சமி திதி வள்ளற்பிறை. மேஷ ராசி மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டெல்லாம் போகிறோம், ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாகவே சந்திராஷ்டமம் பெருசாக வேலை செய்யாது, அதோடய எக்ஸ்பைரி டைமே வந்து 2 மணி நேரம் தான். அது உங்கள் ஜாதகத்திற்கு கூடிய 8 பாவகத்தோடு நின்ற உபநக்ஷத்திரம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும். அதனால் பெருசாக போட்டு மனசை கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருந்தாவே போதும். ராகு காலம் காலை 10 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரையும், குளிகை 7:30 முதல் 9 மணி வரையும். இன்றைய நாளுக்கான சுப ஹோரைகள் எடுத்து பார்த்தோன்னா காலை 7:30 முதல் 9 மணி வரையும், பகல் 1:00 முதல் 1:30 வரையும், 5:00 முதல் 6 மணி வரையும், 8:00 முதல் 9 மணி வரையும், இரவு 10:00 முதல் 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திர பகவான் கோபத்தை உண்டாக்கும், உத்வேகத்தை உண்டாக்கும், டென்ஷனை கொடுக்கும். ஆனால் இது எல்லாமே உங்கள் மனசை பொறுத்து இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்தில் சந்திக்கக்கூடிய சந்திர பகவான் தான் நின்ற நட்சத்திரம் உபநக்ஷத்திரம் வாயிலாக செவ்வாயுடைய தொடர்பு, வண்டி வாகனங்கள், நண்பர்கள், ஆண்கள், சகோதரர்கள், இவங்களுடைய ஒய்ஃபில் லைஃப்பில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது, கவனம் தேவை. மற்றபடி பார்த்தோன்னா இன்றைய நாள் மகேஸ்வரி வழிபாடு கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மகேஸ்வரி தேவி அப்படிங்கிறது மகாலட்சுமி ரூபத்தில் நவராத்திரிக்கான செய்ய வேண்டிய ஒரு வேண்டுதல், இன்றைய நாள் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும், மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருப்பீங்க. ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக வீடு, வண்டி, வாசல், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு யோகமான காலகட்டங்கள். அதுவும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அபாரமான நற்பலங்கள் இன்றைய நாள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், பேசிக்கலாக முன் கோபம்னு சொல்லுவோம். அது என்ன நடக்குது, என்ன சொல்ல வர்றாங்கன்னு கூட புரிஞ்சுக்காமல் டென்ஷன் ஆகி திட்டிடுவீங்க. அதுக்கப்புறம் ஐயோ அதான் சொல்ல வந்தான் சார், தெரியாமல் திட்டிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனோதிடம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி மற்றவங்களை மிரட்டி ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். மெயினாக மனைவி கணவனை மிரட்டுறது அதிகமாக இருக்கும். இன்றைய நாள் வேலை நிமித்தமாக கொஞ்சம் பிரிந்திருக்க வேண்டிய நிலைமைகளில் ஆண்கள் இருப்பீங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி போட்டித் தேர்வுகளில் பயங்கரமான வெற்றி, எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நம்மளாக இருந்தாலும் 100% ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம். மெயினாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் அபாரமான வெற்றி வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். விவசாயிகளுக்கு யோகமான காலகட்டங்கள், கால்நடை சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கும் அது வளர்க்கக்கூடிய ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் யோகமாக இருக்குன்னு சொல்லலாம். கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஆக்ஷன் ஹீரோ, ஆக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் தேடி வரும், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் தேடி வரும். ஆண் குழந்தைகளுடைய பிராப்தம் அதிகமாக இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும், ஒரு விதமாக என்னால் செய்ய முடியுங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்போது பொழுதுபோக்கு அம்சங்களில் ரொம்ப அதிகமான ஈடுபாடு இருக்கும். வேலைகளில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் பூசம் நட்சத்திரக்காரங்களும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் இருக்க போகிறீங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்கள் பேஸ்மெண்ட் போட்டாச்சு, அஸ்திவாரம் போட்டாச்சு, இதுக்கப்புறம் நான் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். இல்லை லோனுக்காக அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு பேங்க்கில் போய் ஹோம் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி கல் மணல் கட்டுமானம் சார்ந்த, கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த, மேஸ்திரி சம்மந்தப்பட்ட உத்தியோகங்களுக்கு யோகமான காலகட்டங்கள், அவளுக்கெல்லாம் நல்ல ஒரு பிராப்தம் இருக்கும், நிறைய கான்ட்ராக்ட் அமையும், பெருமான பணம் வருவீங்க, அட்வான்ஸ் வாங்கக்கூடிய நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு சின்ன சேஞ்ச் இருப்பதற்கான வாய்ப்புகள், சைலன்சர் சம்மந்தப்பட்டதோ இல்லை ஒரு கார்பரேட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ
இல்லை கிளச் பேட் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு மாற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். அதே மாதிரி விற்பனை சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள். கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகளில் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட பத்திரப்பதிவு துறை டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்க்கு யோகமான காலகட்டங்கள், அதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு யோகமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். நண்பர்களுடைய இளைய சகோதரன் சகோதரியுடைய உதவி கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, மெயினாக துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. ஒரு சில பேருக்கு மூக்கு வாய் தொண்டை சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள் ஏற்படும். மற்றவங்களை மிரட்டி ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க. குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அடக்கத்தன்மை ஏற்படக்கூடிய வாக்கி இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் விரைந்த பணம் வரக்கூடிய அம்சம் அதிகமாக இருக்குது. விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரெண்டு நாள் கொஞ்சம் கெடுபடியாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரம் பண்ணி முடிச்சிருவீங்க. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். என்னால் பண்ண முடியுங்கிற உத்வேகம் இருக்கும், எந்தூசியாசம்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் ரெண்டு நாள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதன் ரீதியாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஜோராக இருக்கும். ஏன்னா அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் அபாரமான பலன்கள் இன்றைய நாள் காத்துட்ருக்குன்னு சொல்லுவோம். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 12 பாவகம் அப்படிங்கிறது அஜன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லுவோம். அங்கே உங்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக செவ்வாயுடைய தொடர்பு, மோட்டார் பழுது பார்க்கறது, ஒரு வண்டியை வந்து கொண்டு போய் கிளீனிங் சர்வீசிங் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்குது. மெயினாக உங்கள் நண்பர்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய சகோதரர்களுக்காக ஒரு செலவு வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது, கவனம் தேவை. நல்ல விஷயத்துக்காக செலவுகள் இருக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது. இரவு நேரத்தில் ரொம்ப அலைந்து தெரியாமல் இருக்கிறது மெயினாக பூராட நட்சத்திரக்காரங்க பார்த்துக்கணும். மற்றபடி ரொம்ப ஜோராக இருக்கும். மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே ஒரு அரசாங்க பதவி, ஒரு சங்கம், ஒரு சமூகம், ஒரு கிளப்பு, ஒரு குரூப்பு, இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் தலைவராக அங்கீகரிக்கப்படுவீர்கள் சொல்லலாம். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பெரிய ஒரு பட்டம் பெயர் புகழ் பதவி அந்தஸ்து வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விதத்திலுமே வேலையில் பிரச்சனை பண்ணிக்கக்கூடாது. பொதுவாகவே சொல்லும் பொழுது கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வேலைகள் எடுத்து பண்ணுவீங்க, அதில் தகராறுகள் எதிரிகள் உருவாவாங்க. ஏன்னா அவங்க கருத்துக்களுக்கும் உங்கள் கருத்துக்களுக்கும் தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் ஏற்படும், கொஞ்சம் கவனம் இருந்தால் போதும். மற்றபடி ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லுவோம். மீன ராசி மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்துக்காக இன்றைய நாள் பிரயத்னம் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நிறையா பேர் நினச்சிருப்பீங்க இது நடக்குமா நடக்காதா தெரியலையே அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் இன்றைய நாள் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப அலட்டிக்காமல் தெய்வ அனுகிரகத்தோடு செய்து முடிப்பீங்க. மெயினாக உங்கள் பார்ட்னருடைய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். மெயினாக ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்தரநட்டாதி நட்சத்திரக்காரங்களும் கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாக ஒரு சகோதரர் மூலியமாக ஒரு சப்போர்ட் ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். பொருளாதாரம் நல்லா மேம்படும், மன திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இன்றைய நாள் யாருக்கு அந்த லக் ஃபேக்டர் பயங்கரமாக ஃபேவர் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பரான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லுவோம். இன்றைய நாள் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் வளர்ச்சிக்கூடிய எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாடி பவன் த்ரோணுகன் பந்து ததாஸ்து. நன்றி.